हाय फ्रेंड्स वेलकम टू डोनू चैनल इनकी नम्बर चैनल मुट्टयुं कायगरिगलियुं वच्चु ओरु डिफरेंटाना ओरु रेसिपी सेय्य पोरोम இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்தி பிரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் டோனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கிறேன். மூணு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் தட்டி சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்தா நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கேரட், கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி, நான் ப்ரோசோன் பட்டாணி தான் எடுத்துருக்கிறேன். எண்ணெயிலேயே காயை வந்து நல்லா வதக்கிக்கிங்க. இந்த காய் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்ககிட்ட எந்த காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கொடமிளகாய், கோஸு இதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பன்னீர் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்குங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளியை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து மசியணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும், அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கரிஞ்சிரும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கின காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒவ்வொரு முட்டையாக ஊற்றிக்கலாம். மஞ்சக்கரு வந்து உடையாத மாதிரி பார்த்து ஊற்றிக்கிங்க. பக்கத்தில் கொண்டு போய் ஊற்றுனீங்கன்னா மஞ்சக்கரு வந்து உடையாது. நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு முட்டை வந்து நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிங்க. அஞ்சு முட்டையும் உடையாமல் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து தூவிக்கிறேன், கொஞ்சமாக சால்ட்டும் தூவிக்கிறேன். இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் வந்து தூவிக்கிறேன். நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி தூவிக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் தான் ரொம்ப முக்கியம், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அடுப்பை வந்து ஸ்லோலேயே வச்சுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு, சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், நீங்கள் இடையில வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க வெந்துருச்சா அப்படின்னு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் எக் ஆம்லெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி பீஸா மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப முக்கியம் வந்து அடுப்பை வந்து சிம்மிலேயே தான் இருக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன், அது கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கேப்சிகம் கிரேவி, வெஜிடபிள் குருமா, சிக்கன் சால்னாலாம் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கெல்லாம் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன், அது கூட எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. கடைசியாக நம்ம அந்த பச்சை மிளகாலாம் போட்டாலும் அதோட காரம் வந்து தூக்கலாக சாப்பிட்றதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டோனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.